நம்ம பேட் ஹேபிட்ஸ் பற்றி பேசுவோம். பேட் ஹேபிட்ஸ் இன்டர்நெட்டில் டைம் பாஸ் பண்ணுறது, யூடியூப், ஃபேஸ்புக்கு, அந்த வீடியோஸ், இந்த வீடியோ, படம் பார்க்குறது, இந்த மாதிரி எல்லா வகைகளையுமே நம்மளை நாமே வந்து அழிச்சிக்கிடும் நம்ம. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறவங்கிற பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் 15 வருஷம் அதே மாதிரி இருப்பாங்க. எப்போவுமே எப்போது ஒரு நாள் நாளில் படம் பார்க்குங்கன்னு அவங்களும் சொல்லலை, பட் அது மாதிரி இருப்பாங்க. இன்டர்நெட்டில் நம்ம தேவைப்படுற விஷயங்கள் மட்டும் பார்க்கணும். நமக்கு நம்ம என்ன வேலை செய்கிறோம், நமக்கு எது உதவியாக இருக்கும், நமக்கு என்ன மாதிரி லைஃப்பை முன்னேற முடியும், அது மட்டும் தான் பார்க்கணும். இப்போது நம்ம ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட், யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரால், அவனை சமாளிக்கிறது, இவனை ஏற்றுறது, இவன் அதை சொன்னா இதை சொன்னா, இதே படித்து 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 விட சொல்லி நம்ம அதே பார்த்து 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 பார்த்து. ஆக்சுவலி என்ன தெரியுமா, இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆள் கிடையாது. நம்ம தாத்தா ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், பாட்டி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, மாமா ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், அப்பா ஒரு தத்துவம் சொல்லியிருப்பாங்க. இந்த தத்துவத்திலேயே நம்ம கதையை ஓட்டிடுவோம் லைஃப். இந்த தத்துவத்திலலாம் கேட்டு நம்ம பெரியால் ஆக முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் குரோர் கோடி கோடியான பணம் வச்சுருக்காரு, தொழில் நடத்துகிறாரு, அதே மாதிரி கோடி கோடியான நட்டம். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, எங்கள் அப்பா வந்து 4 பேருக்கு நல்லது செய்யணுடா, இந்த மாதிரி தான் தொழில் செய்யணுன்னு. அப்பா சொன்னதை கேட்டு நல்லது செஞ்சிங்கன்னா நல்லதாக செல்லுதீங்க, 4 பேர் பணம் உள்ளே விழுந்து போச்சு, அவங்க நெட்டாகி போச்சு, அவங்க குடும்பம் நெட்டாகி போச்சு, நீங்கள் நெட்டாகிட்டீங்க, அப்பா டைலாக எப்படி யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? இந்த மாதிரிலாம் அங்கேயும் இங்கேயும் கேட்டலாம் இல்லை வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடாது. அப்பா சரியாக சொல்லியிருக்கலாம், நம்ம தப்பாக எடுத்துருக்கலாம், அல்லது அப்பா சொன்ன விஷயத்தை நீங்கள் எடுத்துடாமல் கூட இருக்கலாம், ரைட்டா? ஒரு பேசிக்கான விஷயம், எது செய்யணும், எது செய்யக்கூடாது, என்ன மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது பாருங்கள். ஸோ தேவையில்லாத ஐட்டம் இன்டர்நெட்டில் பார்க்காதீங்க, ஏன்னா அது உங்கள் வாழ்க்கையை முட்டாது. இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கலாம், இன்டர்நெட் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும், மஜாவாக இருக்கும், அப்படின்னு இருக்கும், ஆனால் அடுத்தவள சோத்துக்கு, அடுத்தவள ப்ரொமோஷன், அடுத்தவள நம்ம பணம் எப்படி கட்டுறது, நம்ம வீட்டில் அம்மா அப்பாவுக்கு நினச்சது எப்படி செஞ்சு கொடுக்குறது, இது இந்த சந்தோஷத்தை கொடுக்காது. இந்த சந்தோஷத்தை அமைக்கிட்டு நம்மளை நாம டெவலப் பண்ணி நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கலாம், நம்ம ப்ரொமோஷன் எப்படி கூடும், நம்மளோட அடுத்த லெவல் எப்படி போகலாம், இன்னும் எந்தெந்த வகையில் செய்யலாம் இப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா அது உங்களுக்கு லைஃப்பை முன்னேற்றது கொடுக்கும். ஸோ இன்டர்நெட்டில் வந்து வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும். அதுவும் இன்டர்நெட் வந்து நம்ம சப்கான்ஷியஸை தாண்டி ஒன்று வளர்த்துருக்காங்க, சைக்காலஜிக்கல் லெவலுக்கு போயிட்டாங்க அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்நெட்டை பார்க்கணுமா பார்க்க முடியாது சொல்கிறது உங்கள் கண்ட்ரோல்லே கிடையாது, அந்த லெவலுக்கு கண்டுபிடிச்சி போயிட்டாங்க, சைக்கோமெட்ரிக்ஸ்ட்டை போயிட்டாங்க அவங்க வந்துட்டு. டோபமைன், அதாவது நமக்கு எது சந்தோஷம் கொடுக்கும், நம்ம மைண்ட் தன்னால் போயிட்டே இருக்கும், அது உங்கள்கிட்ட கூட கேட்காது இது செய்யணுமா வேண்டாமான்னு, உள்ளே போயிட்டால் பார்த்துட்டே இருக்கும், இந்தா பாரு இந்தா பாரு பார்த்துட்டே இருப்போம், என்ன டைம் வேஸ்ட் பண்ணுறோம், என்ன டைம் எப்படி போகிறோம் நமக்கு தெரியாது, அது நமக்கு நம்ம கிரிப்பை பிடிச்சி விடுவோம், இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும், அந்த மாதிரி வீடியோ வந்து கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ டைம் அதில் வேஸ்ட் பண்ணாதீங்க, எது இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையோ அந்த விஷயம் பார்க்காதீங்க, ஏன்னா அது உங்களை மீறி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, தயவுசெய்து வெளியே வந்திருக்கு, ரைட்டா? தேங்க்யூ.